guys, welcome back to my channel Time TV. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்காக ஒரு டிவி ஒன்னு வந்து வாங்கி இருக்கோம். இந்த டிவியோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இது பாத்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம் கிடையாது. இது வந்து அசெம்பிள் ஐட்டம் சொல்வாங்க. கோயம்புத்தூர்லயே வந்து லோக்கலா வந்து இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அவங்களே வந்து அசெம்பிள் பண்ணி ஒன்று ரெடி பண்றாங்க. இதுக்குமே வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. பிராண்ட் ஐட்டம் எப்படி எல்ஜி சாம்சங் எல்லாத்துலயும் வந்து வாரண்டி நம்ம கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவங்களுமே வந்து 1 இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. நான் வாங்கியிருக்கிற மாடல் வந்து பாத்தீங்கன்னா 20 இன்ச் வந்து மாடல் வந்து வாங்கியிருக்கிறேன். ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய எல்ஜி 32 இன்ச்சஸ் டிவி இருக்குது. இது வந்து ஒரு செகண்டரி டிவி. இது நம்ம ஏதாவது படம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வந்து வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு அதோட அவுட்புட் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு அவுட்புட் டிவைஸ் வேணும். ஏன்னா லேப்டாப்பில் வந்து நான் எடிட் பண்ணுறேன், அதோட அவுட்புட் வந்து நல்லா பார்க்கறதுக்காக எனக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது. அதுக்கு இந்த டிவி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் வந்து டிவிஆர் ஏதாவது ஒன்று இருக்குது, சிசிடிவி கேமரா வந்து வியூ பண்ணி பார்க்கணும், அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. இதில் வந்து யூஎஸ்பி மீடியா பிளேபேக் இருக்குது. தென் இது வந்து ஃபுல் ஹெச்டி டிவி, 1080 பிக்சலில் வந்து ரெசல்யூஷன் இருக்குது. இது வந்து விஜிஏபிசி இன்புட் இருக்குது. தென் ஹெச்டிஎம்ஐ ஆப்ஷனுமே வந்து நமக்கு இருக்குது. இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்னியோ அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்குறாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக மேட் இன் இந்தியா தான். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதான் டிவியோட ஃப்ரண்ட் சைட். இங்கே வந்து ஃப்ரண்ட் ரெண்டு நோட் பண்ணியிருக்குது. நீங்கள் ரெண்டு இதுவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிவி ஆல்ரெடி கடையிலே வந்து பிரித்து செக் பண்ணி எல்லாம் பார்த்து தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். டிவி கொஞ்சம் ஹெவியா தான் இருக்குது. எப்படி ஒரு 3-4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஹெவி இருக்குது. கவர் பிடிச்சிடலாமா பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த டைப் தான் போடுறாங்க. 17 இன்ச் அண்ட் 20 இன்ச் எல்லா மாடல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வருது. 24க்கு மேலே போகும்போது தான் அந்த ஃபுல்லாக அந்த பெசல் வச்சு இந்த மாதிரி இந்த டிவி மாதிரி இந்த டைப்புக்கு வந்து பண்ணுவாங்க. அதை விட சின்ன சைஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் நாட் பேட். இதை பின்னாடி பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். இது என்ன ஆப்ஷன் எனக்கு தெரியல. ஏதோ அடாப்டர் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எதுவுமே மென்ஷனும் வந்து பண்ணலை. தென் இது வந்து விஜிஏ கேபிள், இது வந்து ஹெச்டிஎம்ஐ, தென் ஏவிஐ. இதில் வந்து நம்ம செட்டப் பாக்ஸு, டிவிடி பிளேயரு, அந்த மாதிரி ஏவிஏ அவுட்புட் வரக்கூடியது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இது வந்து பிசியோடைய ஆடியோக்காக வந்து இது கொடுத்துருக்குறாங்க. தென் இது வந்து பென் டிரைவு, இது வந்து கேபிள். ஓகேங்களா. ஓகே, இதுதான் இதோடைய ரிமோட்டு. ரிமோட் ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப இதாக தான் இருக்குது. பட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. பட் எல்லாமே நல்லா ப்ரெஸ் ஆகுது. இது பார்க்குறக்கு இந்த எல்ஜி டிவியோட ரிமோட் மாதிரி தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட 2 AAA சைஸ் பேட்டரிஸ் வந்து போடுற மாதிரி இருக்குது. பேட்டரிஸ் ப்ரொவைட் பண்ணல, நான் கேட்டேன். பட் நம்ம தான் தனியாக வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் கம்மி ரேட்டுக்கு வந்து டிவி கொடுக்குறாங்க, அதனால நம்ம இதில் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. தென் இது வந்து டேபிளில் நான் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி லெக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இந்த லெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீப்பான பிளாஸ்டிக்காக தான் இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த டிவி இருக்கிற வெயிட்டுக்கு இது தாங்குமா அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் டவுட்டு தான். பட் இருந்தாலும் நான் வந்து வால் மவுண்ட் தான் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இதை நம்பி நான் வைக்கிறதா இல்லை. இதுக்கு வந்து ஸ்க்ரூஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க, இன்கேஸ் நம்ம இதை ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால். நமக்கு வந்து இது ஆன் பண்ணி பார்த்துடலாம். வா, எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு இது ஸ்க்ரீன் தான் வருது. போர்ட்ஸ் போய் நம்ம வந்து மாற்றலாம். மீடியா மோடில் இருக்குது, நம்ம வந்து ஏவி மோட் வைக்கலாம். வா, சென்டருக்குலேருந்து சன் டிவி ஓடிட்டு இருக்குது, அதுதான் இதில் வந்து வருது. வால்யூம் அதிகமாக வச்சு பார்க்கலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கர்ஸ் வந்து கீழேயுமே வந்து கொடுத்துருக்கு, அதை நம்ம ஹைட் பண்ணுறதால கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்குது. அதை தூக்கி பிடிச்சோன்னா வால்யூம் நல்லா கேட்குது. ஃபைனலி நம்மளுடைய எல்இடி டிவி வந்து வால் மவுண்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஏவி கேபிள்ஸ் வந்து டிவிக்காக வந்து போயிட்டுருக்குது. இது வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து என்னோடய லேப்டாப்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக. ஸோ நம்ம சேனல் வந்து இங்கே தான் யூடியூப்பில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நம்ம சேனலை வந்து டிவியில் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் லேப்டாப்லேயே பார்த்துட்டு இருந்து நம்ம டிவியில் வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி மாதிரி இருக்குது. இது பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம ஆனக்கட்டியோடைய ட்ரெய்லர் வீடியோ Part 1 Part 2 எல்லாம் போட்டிருக்கிறோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
ட்ரெக்கிங் போனதெல்லாம் அதில் இருக்கும் இருக்கும் அதில் யாருமே காணும். 39,75,000 குவாலிட்டி 1080 வைக்கிறேன் ஹெச்டி. பிக்சர் கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல் ஹெச்டி மோடு வச்சுருக்கிறேன், 1080 pixel, செம்ம கிளாரிட்டியாக இருக்குது நம்ம வீடியோவே. ஸோ நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். இந்த க்ரீன் கலர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்கிருக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் 17 inch எல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 இருக்குது, அவ்வளோ லோயஸ்ட் ப்ரைஸுக்கே வந்து இருக்குது. ஆனால் வாரண்ட்டி எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு டிவி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வாரண்ட்டி இல்லாத பீஸ் வந்து வாங்கலாம். பட் அதுக்கு பின்னாடியே வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் ஹையராக போயிட்டு நம்ம அட்லீஸ்ட் ஒரு லோயஸ்ட் டிவி சின்ன சைஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் வந்து வாரண்ட்டி இருக்கிற மாதிரி வாங்கிட்டால் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். என்னோட தேவைக்கு இந்த 20 inch வந்து இப்போதைக்கு போதும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். வேறு கம்பெனி ஐட்டம் எந்த இதுலையுமே வந்து 20 inch வந்து டிவிஸே வந்து மோஸ்ட்டாக இல்லை. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 24 inch, அதுவுமே வந்து ஸ்மார்ட் டிவி தான் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8000 rupees அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இந்த ப்ரைஸுக்கு வந்து இது அஃபோர்டபுளாக கரெக்டாக தான் இருக்குது. பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த ரிமோட்டாக இருக்கட்டும் ஸ்டாண்டாக இருக்கட்டும் கொஞ்சம் வீக்கான பிளாஸ்டிக்காக தான் தெரியுது. பட் நம்ம பிக்சர் குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக நமக்கு பார்க்குறக்கு. பிக்சர் அண்ட் சவுண்டு தான் நமக்கு மெயினாக முக்கியம், அது கரெக்டாக இருக்குது, அது போதும் நமக்கு. மற்றபடி வாரண்ட்டி இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த டிவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூடிய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you guys in another video. Bye-bye. எதுக்குல வச்சிருக்கீது? எதுக்கு நீ தெரியல எனக்கு. கேபிள் வர கூட விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு.